ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மஷ்ரூம் சுக்கா. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பொடிச்சு வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி முடிச்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. நெருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 நறுக்கி வச்சிருக்கிற 1 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதமான தீல வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் அதோட டேஸ்டே மாறி போயிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 150 கிராம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. இந்த மஷ்ரூம்லாம் அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம்ல இருந்தே நிறைய தண்ணி தேவைக்கேற்ப வந்துடும், அதுலேயே அது குக் ஆயிரும். அதனால உங்களுக்கு தேவைன்னா 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷத்துலேயே மஷ்ரூம்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். மஷ்ரூம் நல்லா வெந்து அந்த மசாலாலாம் அப்படியே கோட் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடியாக போகுது. ஃபைனலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் குருமிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான காரசாரமான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, சாதம், தோசை, ரொட்டி, இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆடல்ஸ் கிச்சன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை பை, டேக் கேர்.